எல்லா கேரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பர்சனலா வந்தது ஆதித்யன் கரிகாலனுக்காக. எனக்கு விக்ரம ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல அவர் இன்னுமே நல்லா இருக்காரு. இதுல காமிச்ச அளவுக்கு அவர் கம்மியா காமிச்சிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் பார்ட்ல அவர் என்ன பண்ணாருன்னு தெரியும், ரிவீல் ஆகும். நான் பொன்னியின் செல்வனுக்காக வரல, நான் ஆதித்யன் கரிகாலனுக்காக மட்டும்தான் வந்தேன். ஐயோ வேற லெவலுங்க அவர்லாம், அது வெறி ஏறுது எனக்கு. அப்படியே எனக்கு விட்டா உள்ள சிசிட்ல கிச்சிருவேன் அப்படி, அது மாதிரி வெறி ஏறுது எனக்கு. ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கு அவங்களோட அந்த கேரக்டர், அந்த விக்ரமோட அந்த வாய்ஸ், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆக்டாக வந்து இருக்கு. படத்தில் அவர் அங்கங்க தான் வருவார், தேவையான இடத்துல தான் வருவார், வெறித்தனமாக இருக்கு. விக்ரம் வேற லெவல். நாங்கள் புக்கு படித்ததை விட ஆதித்ய கரிகாலன் இந்த மாதிரி இருப்பா நாங்கள் நினைச்சே பார்க்கல. ஆதித்ய கரிகாலன் வேற லெவல், செம மாஸ் தான். விக்ரம் சொல்லணுமா? விக்ரம் பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை, மற்றவங்க எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்ரம் வேற லெவல். ஆல்மரி கரிகாலெலாம் மிரட்டி விட்ருக்காரு, வேற லெவலில் இருக்குது. ஆதித்ய கரிகாலன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த உடம்புக்கும் இதுக்கும் அவருக்கு எல்லாமே செட் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பின்னி எடுத்திருக்காரு விக்ரம்லாம், அதனால் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி விக்ரம் சாரும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அந்த அது ஆக்சுவலாக அந்த ஸ்டோரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஆ நல்லா பண்ணிடுறேன். சேம் அவரோட அந்த ரக்கடு நம்ம எது எதிர்பார்ப்போம்ல, ஆதித்ய கரிகாலனுக்கு ஒரு ரக்கட்னஸ் இருக்கும். அவர் வந்து எவ்வளோ இதாக போருக்கு போவார், எவ்வளோ இதாக எல்லோரும் ட்ரீட் பண்ணுவார் அப்படின்றது கல்கி எந்த அளவுக்கு எதிர்க்காரோ ஓரளவு மேட்ச் பண்ணியிருக்காரு விக்ரம். சம மாசாக இருந்துச்சு. இந்த விக்ரம் கேரக்டர்லாம் வேற மாதிரி. இந்த ஆதித்ய விக்ரம் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த அளவுக்கு ரோல் இல்லை, முடிச்சு வர மீது செகண்ட் பார்ட்டில் இருக்கலாம் அவருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து கார்த்தியும் ஜெயமரை வந்து நல்லா ஃபுல் ஃபுல் பண்ணியிருக்காங்க. இவா ஹேட்ஸ் ஆஃப் மணிரத்னம், நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டர் கொஞ்சம் கம்மி தான் படத்தில், ஃபுல்லாக வந்தியத்தேவன் தான் கேரக்டர் அதிகமாகவே. ஸோ அதனால் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை விக்ரம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் இன்னும் செகண்ட் ஹாஃபில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆதித்ய கரிகாலன் வந்து இன்னும் பெருசாக அவரை காமிக்கல, பட் அவர் வந்த வரைக்கும் விக்ரம் நல்லா பண்ணியிருக்காரு. ஆதித்ய கரிகாலன் ஓகே, பட் ஸ்டில் யா குட், இட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. அதுவும் நல்லா பண்ணியிருக்காரு விக்ரம், சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு. அடுத்த இதில் தான் தெரியும். ஆ பவர்ஃபுல் ரோல் பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணல, எந்த ஒருமே கரெக்டாக அதுக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ அதோட இது வந்து ரொம்ப வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு படத்தில். அப்படி இல்லையே, படத்தில் இருக்க ஒரு ஒரு கேரக்டருமே மாற்றி மாற்றி காட்டும் போது வந்து எல்லாமே வந்து சரிசமமான அந்த பங்கு வந்து எல்லாருமே வந்து படத்தில் ஈடுபடுறாங்க. அதனால் ஒன்று